أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நெல்லை மாவட்ட தர்பியாவில் வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பு பாடமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொள்கையாக லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையினையும், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற தூதுத்துவ கொள்கையினையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இப்ப இது ஒண்ணுதான் இறைவன் சொன்ன கொள்கை அடிப்படை என்றால், எல்லாமே ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கணும். ஆனா அப்படி யாருமே ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களும் எல்லா இஸ்லாமியர்களும் ஒரே கொள்கையில ஒரே அணியில இருக்கிறோமா என்றால், அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றோம், எல்லோருமே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்றோம். இதை தாண்டி வேற கலிமாவை யாராவது சொல்றாங்களா? அல்லது வேற கலிமா எதுவும் மாத்தி புதுசா தங்களுக்கு தங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரியான கலிமாக்களை யாராவது மொழிகிறாங்களா? யாருமே அப்படி மொழிகிறது இல்லை. எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு அடிப்படைக்கு கீழே தான் இஸ்லாம் நிறுவப்பட்டு இருக்குதுன்னா, ஏன் இத்தனை கருத்து வேறுபாடுகள், இத்தனை முரண்பாடுகள்? அதை நாம சிந்தித்து பார்க்கணும். இப்ப இந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏன் வருகிறது, அதை நாம் எப்படி அணுக வேண்டும், எது சரியான கொள்கை என்பதை எல்லாம் நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி, வழிகட்ட கொள்கைகள், அந்த கொள்கை நேர் வழி கிடையாது, வழிகட்ட கொள்கைகள், வழிகட்ட கொள்கைகள்னாலே நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய கொள்கைகள், நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய கொள்கைகள், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய கொள்கைகள், இதுதான் வழிகட்ட கொள்கைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது நம்ம பகுதிகளில் நாம பார்த்து பல வழிகட்ட கொள்கைகளை பார்க்கிறோம். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது ஒரு வழிதான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இஸ்லாம்ங்கிறது பல வழிகளாக இருக்காது, பல கொள்கை பிரிவுகளாக இருக்காது. இஸ்லாம் என்பது ஒரே வழிதான், இறைவன் சொல்லி கொடுத்த வழிதான். இறைவன் எதை வகையாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறானோ, வகையாக எதை இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, அந்த ஒரு வழிதான் சத்தியம். பல வழிகள் என்று போவதோ அல்லது பல வழிகளாக முரண்படுவதோ அது சத்தியம் கிடையாது. அந்த முரண்பட்ட பாதைகள் சத்திய கொள்கை கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 153வது வசனம், வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை நீங்க பின்பற்றாதீங்க. ஏன்னா சில பேரை பார்க்கலாம், இப்ப நீங்க நிறைய கொள்கைகள் சொன்னீங்க, ஷிர்கு தர்கா வழிபாடு, அதே மாதிரி சலஃபுகளை பின்பற்றுறது, காதியானி, இப்படி பல கொள்கைகளை சொன்னீங்க. இது இதோட சேர்ந்த இன்னொரு வழிகேடு என்னன்னா, இது எல்லாமே சரிதான், எல்லாரோடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்போம், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, எதுக்கு முரண்பட்டுக்கிட்டு, அவங்க சொல்றதும் சரிதான், இவங்க சொல்றதும் சரிதான், இதுல நம்ம போட்டு அல்டிக்கு தேவையில்லை என்கின்ற மாதிரி, இப்படி எல்லாம் சரிதான் அப்படின்னு என்ன பண்றாங்க, போறாங்க. இப்படி பல வழிகள் இருப்பதை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இந்த இறைவனுடைய நேரான வழி எதுவோ அதை மட்டும் பின்பற்றுங்கள். பல வழிகளை நீங்க பின்பற்றினீங்கன்னா, அது உங்களை அல்லாஹுடைய ஒரு வழியை விட்டும் பிரித்து விடும். இதுவும் சரி அதுவும் சரி, அங்கேயும் போய்க்கலாம் இங்கேயும் போய்க்கலாம், இப்படி இருந்தீங்கன்னா எது சத்தியமோ அதை விட்டு உங்களை பிரித்து விடும். இப்ப
பல வழிகளோடு கலப்பது இறைவனுடைய ஒரு வழியை உங்களுக்கு மறக்கடிக்க செய்திடும். நான் இங்கேயும் தான் இருக்கிறேன், நான் இங்கேயும் இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன், இது எப்படி வழிகேடாகும் அப்படி கேட்க முடியாது. இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் என்றாலேயே இந்த வழியில நீங்கள் உறுதியாக இல்லை. இந்த வழியையே நீங்க அதோடு இணைத்து, வழிகேடான கொள்கைகளோடு இணைத்து, மாற்று கொள்கைகளோடு இணைத்து உங்களுடைய பாதையை நீங்க மாற்றி விட்டீங்கன்னு அர்த்தம். மாத்திட்டீங்கனாலே அது அல்லாஹுடைய ஒரு வழி அல்ல என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அதை தொடர்ந்து ஆறாவது 159 வசனம், இன்னல்லதீன ஃபர்ரக்கு தீனஹும், யார் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து, வ கானு ஷியன், பல பிரிவுகளாக ஆகி விட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபி ஷைஇன், அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விஷயத்திலையும் தொடர்பு இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களுடைய விசாரணை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. சும்மை நபியஹும் பிமா கானு யஃபாலூன், அவர்கள் செய்பவர்களாக ஆகியிருந்த ஒன்றை பற்றி நீங்கள் மறுமையிலே தெரிவிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் வந்து சொல்றான், அவர்களுக்கு அறிவிக்கப்படும். பல பிரிவுகளாக பிரிவது அது சத்தியம் கிடையாது. பல பிரிவுகள்லையும் போறது, பல முரண்பாடுகள் வருவது சத்தியம் கிடையாது. முரண்பாடு வரும், அந்த முரண்பாட்டிலே எது சரி என்பதை நாம் சரி காண வேண்டும். எந்த கொள்கை சரியான கொள்கை என்பதை தீர்மானிக்க வேண்டும். அது தீர்மானிக்காம சும்மா நாம பேரளவுல முஸ்லிமா இருந்திருக்கிறோம், சும்மா தௌஹீதுன்னு சொல்லிக்கிறோம், இப்படி இருக்க கூடாது. இப்படி இல்லாம எந்த கொள்கை சரியான கொள்கை என்பதை நீங்க தீர்மானிக்கணும். சரியான கொள்கையை தீர்மானித்து அந்த வழியிலே செல்வதுதான் நேரான வழியாக இருக்கும். இதையும் பின்பற்றுறேன், அதையும் பின்பற்றுறேன், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், அது ஒன்னு அவ்வளவு பெரிதா தப்பா தெரியலையே என்று நாம் இருந்தோம்னா அது நம்முடைய சத்திய கொள்கையை விட்டு கூட நம்மளை பிரித்து விடும் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல 45:18 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தி மினல் அம்ர், அல்லாஹ் உங்களை மார்க்க சட்டத்தின் மீது, மார்க்க அடிப்படையின் மீது ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் எந்த மார்க்க அடிப்படையை உங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறானோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்க பின்பற்றதா இருந்தா அல்லாஹ் ஒரு பாதையை உங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான், அந்த பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அதை தாண்டி வேறு மற்றவர்களுடைய கருத்துக்களை, இவர்களுடைய கருத்துக்களை, அவருடைய மனதில் தோன்றிய விஷயங்களை, இவருடைய மனதில் தோன்றிய விஷயங்கள் என்று மற்றவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹுடைய ஒரு வழியை, இறைவன் உங்களுக்கு போட்ட சரியத்தை, இறைவன் உங்களுக்கு வகுத்து தந்த மார்க்கத்தை, அதை மட்டும் பின்பற்றுங்கள் என்று இந்த வசனத்திலே மிக தெளிவாக இறைவன் நமக்கு சொல்கிறான். அப்ப நாம பின்பற்றுவதாக இருந்தால் இறைவனுடைய ஒரு வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். பல வழிகள்ல செல்வது அது வழிகேடு என்பதை இத்தனை வசனங்களும் நமக்கு தெரியப்படுத்துது. இன்னும் இது அல்லாத பல வசனங்களும் நமக்கு சொல்கிறது. சரி, இதெல்லாம் சரி, பல வழிகள்ல போயிடக்கூடாது, எல்லாத்தையும் சரி கண்டிடக்கூடாது. சரிங்கிறது எப்படி தீர்மானிக்கிறது? பல வழிகள்ல போயிடக்கூடாது, சரி, பல கருத்துக்கள் வரதா சரியும் சரி, இதுல எப்படி சத்தியத்தை நாம தீர்மானிக்கிறது? உண்மையை தீர்மானிப்பது எது, எப்படி? இதுதான் இறைவனுடைய மார்க்கம் என்று நாம எப்படி முடிவெடுப்பது? இதை வந்து நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? எப்படி நீங்க சத்தியத்தை அளவுகோல் படுத்துவீங்க? இதுதான் சத்தியம்னு எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க? குரானை இறைவன் சொன்ன அடிப்படையில விளங்கணும், அதை விளக்க வந்த நபிகள் நாயகம் விளக்கிய அடிப்படையில விளங்கணும். இப்படிதான் குரானையும் ஹதீஸையும் விளங்கணுமே தவிர இவர் இப்படி விளங்கியிருக்கிறாரு, அவர் அப்படி விளங்கி இருக்கிறாரு என்று மற்றவர்களுடைய விளக்கத்தை வைத்து குரான் அணுகக்கூடாது. ஒரு குரான் வசனத்தை அணுகிறோம்னா அந்த குரான் வசனம் நமக்கு என்ன சொல்லுது, மற்ற திருமறை குரானுடைய வசனங்கள் நமக்கு எதை சொல்லி தருது, இதை வைத்து தான் நம்ம திருமறை குரானுடைய விளக்கங்களை அணுகணுமே தவிர மற்றவர்களுடைய கருத்துக்களை வச்சு குரான் அணுகக்கூடாது. அப்போ நமக்கு அல்லாஹ் வந்து கொள்கையை சொல்லித்தரான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதான அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய கொள்கை. இது யாருக்கு சொந்தமான கொள்கை? அல்லாஹுக்கு சொந்தமான கொள்கை. அல்லாஹுக்கு சொந்தமான கொள்கைனா அதை யாரு விளக்கணும்? இறைவனுக்கு சொந்தமான கொள்கை என்றால் அந்த கொள்கையினுடைய விளக்கம் யாருடைய விளக்கம் தான் சரியான விளக்கம்? அல்லாஹுடைய விளக்கம் தான் சரியா இருக்கும். ஒரு கொள்கையை அல்லாஹ் சொல்லிட்டு இப்படியே இருந்துங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். இந்த கொள்கையை நீ இப்படிதான் விளங்கணும், அதுக்கு தானே குரான் வந்துச்சு. குரான் எதுக்காக அருளப்பட்டுச்சு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்குறதுக்கு தானே, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித்தரதுக்கு தானே குரான் வந்துச்சு.
அப்ப குர்ஆன் எப்படி நமக்கு விளங்க இந்த கொள்கை விளங்க சொல்லுதோ அப்படிதான் விளங்கணும். சரி, எப்படி விளங்க சொல்லுது? லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னைக்கு தர்கா வழிபாடு செய்யறவங்க எடுத்துங்க, தர்கா வழிபாடு செய்யறவங்க லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கலிமா விட்டுட்டு வேற கலிமாவை சொல்றான். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் தான் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, இதுதான் கலிமாவுடைய பொருள். இதைத்தான் அவனு சொல்றான், நாமளும் இதான் சொல்றோம். அப்ப ஏன் பிரிஞ்சிருக்கிறோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னா எத்தனை இறைவன் எத்தனை பேருன்னு சொல்லுது இந்த கலிமா? ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் சொல்லுது. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு இந்த கலிமா சொல்லுகிறது என்றால் அதுதான் ஏகத்துவம். ஒருவன் என்கின்ற இறை தத்துவத்தை சொல்லக்கூடியதான் ஏகத்துவம். அதான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுது. சரி, இப்ப ஏகத்துவம் தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அடிப்படைனா இதுக்கு எதிரானது என்ன? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஷிர்க். அல்லாஹ் தவிர மற்றவங்களும் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஷிர்க் தான் இதுக்கு நேர் எதிரான கொள்கையாக இருக்கு. சரி, அப்போ அல்லாஹ் ஒரு கடவுள், அல்லாஹ் அல்லாத இன்னொரு கடவுள், 50% அல்லாஹ் கடவுள், 50% இன்னொருத்தர் கடவுள், இதுதான் ஷிர்கா? ஷிர்க்னா முதல்ல என்ன? இறைவனுக்கு இணை வைக்கிறது. சரி, இதுதான் தான் தௌஹீதுக்கு எதிரானது. தௌஹீதுக்கு எதிரானது இதுதான் ஷிர்க் அப்படிங்கிறோம். இப்ப தர்கா வழிபாட்டுக்காரங்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க, நீங்க வந்து இப்படி நம்புறீங்களா? ஷிர்க்னுடைய வரைவிலக்கணத்தின்படி என்ன வருது? அல்லாஹும் கடவுள், இன்னொரு மனிதனும் கடவுள், இதுதான் ஷிர்க். சரிக்கு சமம், அல்லாஹும் கடவுள், இவரும் கடவுள், சரிக்கு சமம். அப்படிதான் நீங்க நம்புறீங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க எங்க இப்ப இவரை கடவுள்னு சொன்னோம்? கடவுள்னு நாங்க எங்க சொன்னோம்? இவரும் மனிதர் தான், நம்மளை போன்ற ஒரு மனிதர், நம்மளை விட சாலிஹாக மூமினாக வாழ்ந்து மரணித்து நல்லறங்கள் செய்து மரணித்த ஒரு மனிதர். அப்படித்தானே சொல்றோம்? நீங்களாம் கடவுள்னு நாங்க சொல்றோம்னு நீங்க எப்படி தீர்மானிக்கலாம்? இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவனுடைய அடிப்படையில ஷிர்க்னா என்ன தெரியுமா? சரிக்கு சமமா வைக்கிறதா ஷிர்க்கு. நீ அல்லாஹும் கடவுள், இவரும் கடவுள் இப்படிங்கிற வார்த்தையை, நான் கடவுளுங்கிற வார்த்தையை இவர் மீது பயன்படுத்தினால்தான் ஷிர்க் அப்படின்னு அவன் நம்புறான். ஷிர்க்னுடைய அடிப்படை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். திருமறை குர்ஆன்ல ஃபாத்திர் 35வது அத்தியாயத்துல 13வது வசனம், அதுல அல்லாஹ் வந்து இந்த ஷிர்க்னா என்னன்னு நமக்கு சொல்லித்தரான். வல்லதீன தத்உன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விடுத்துவிட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ, அல்லாஹ்வை தவிர்த்து இவர்கள் யாரிடத்துல எல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ வணங்குகிறார்களோ, மா எம்லிகூன மின் கித்மீர், அணுவளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹையும் வணங்கினான், சிலைகளையும் வணங்கினான். சிலைகளை வணங்கினவன் இந்த சிலைகள் தான் எங்களுக்கு உயர்ந்த கடவுள் அப்படி சொல்லல, என்னதான் சொல்லலாம், இந்த சிலைகள் எங்களுக்கு அல்லாஹிடத்துல பரிந்துரை செய்யும். இவங்க இன்னைக்கு தர்கா வழிபாட்டுக்காரர்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னான். அப்ப அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ யாரை வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவு கூட சக்தி கிடையாது. அப்ப அணுவளவு சக்தி இருக்குதுன்னு நம்பினா அது என்னது? ஷிர்க்கு. 50% கிடையாது, சரிக்கு சமம் கிடையாது. அல்லாஹோ கடவுள், இவரும் கடவுள் இப்படி சொன்னா மட்டும்தான் ஷிர்க்கு கிடையாது. இறைவனுடைய ஆற்றல்ல, இறைவனுடைய தன்மைகள்ல, இறைவனுடைய அதிகாரத்துல, இப்படி இறைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள்ல அணுவளவு, அணுவளவு கண்ணால பார்க்க முடியுமா? அணுவளவுங்கிறத வெறும் கண்ணால பார்க்க முடியுமா? வெறும் கண்ணாலே பார்க்க முடியாது. அவ்வளவு மைனூட்டான அளவு இன்னொரு மனிதருக்கு இருக்கிறது, இன்னொரு பொருளுக்கு இருக்கிறது என்று நம்பினாலும் கூட அதுவும் ஷிர்க் தான். அப்ப ஷிர்க்கு அல்லாஹ் என்ன தாரிஃப் சொல்றான்னு தெரியுதா? ஷிர்க்னா நீங்க நம்புறது மாதிரி 50% மட்டும் இல்ல, நீங்க அணுவளவு இவருக்கு இருக்கிறது, அணுவளவுக்கு இவருடைய தன்மை இருக்கிறது என்று நம்பினாலும் கூட அதுவும் ஷிர்க் தான். அதுவும் லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கு எதிர்ப்பதமானதுதான், அதுவும் ஏகத்துவத்துக்கு எதிரானதுதான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷிர்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த தாரிஃபுக்குள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷிர்க்கினுடைய விளக்கத்துக்குள்ள உள்ளடக்குதா இல்லையா? தர்கால போய் கேட்கிறாங்க, பிரார்த்திக்கிறாங்க, ஏன்பா இதை கடவுள்னு சொல்றீங்க? நாங்க எங்க கடவுள்னு சொல்றோம், மனிதர் தான் சொல்ற. சரி, மனிதர்னு சொல்ற, எப்படி அவரை நம்புற? மனிதனுக்கு இறைவன் என்ன ஆற்றல் கொடுத்திருக்கனா அப்படி நம்பலைய. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுடைய செழிப்புடன், அவனுடைய பார்வை திறன், இந்த ஆற்றல் எல்லாம் எப்போது வெளிப்படும் என்றால் உயிர் இருக்கிற வரை தான் வெளிப்படும். இதான் மனிதனுடைய யதார்த்த ஆற்றல். நீ மரணிச்ச பிறகும் கேட்க நம்புற,
அப்ப மரணித்த பிறகும் ஒரு மனிதன் கேட்பான்கிறதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன சான்று? அல்லாஹ் கேட்க முடியாதுங்கிறான். இதான் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த யதார்த்த ஆற்றலா இருக்குது. அந்த யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு சூப்பர் பவரை கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கறீல, அதான் ஷிர்க்கு. அங்கதான் நீ அல்லாஹோட ஒப்பிடுற. இறைவனை எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியினால் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், மனதிற்குள்ளே அழைத்தாலும், எப்படி அவன் அறிந்து நமக்கான கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து தருவானோ, அதே போல இவர் மரணித்தாலும் மண்ணோடு மண்ணாக போகினாலும் இவர் நம்முடைய பிரார்த்தனைகளை, நாம் எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியால் அழைத்தாலும், எந்த நிலையில் அழைத்தாலும், உள்ளத்தால் நினைத்தால் கூட அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு நம்புறேன். அப்ப வந்து என்ன சமமாக்கலன்னு சொன்னா, கடவுள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலன்னு சொன்னா, அது நீ பயன்படுத்த தேவையில்லை. அல்லாஹுடைய ஆற்றல் இங்க வந்துடுச்சா? அணுவளவு வந்தாலும் இறைவன் ஷிர்க்குங்கிறானே, அது வந்துடுச்சா இல்லையா? அப்ப அதை கொடுத்து இப்படி நீ ஷிர்க்கு வைக்கிற அப்படிங்கிற நாம தெளிவுபடுத்தலாம். இந்த ஷிர்க்கை விளக்குறது பெரிய கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும், எல்லா படைப்பினத்துக்கும் அல்லாஹுடைய யதார்த்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான். யதார்த்த ஆற்றல் இருக்குதா இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, சாதாரண எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு என்ன ஆற்றல் இருக்குது? எலுமிச்சம்பழத்தால என்ன பண்ண முடியும்? ஜூஸ் போட்டு குடிக்க முடியும், மருந்துக்கு பயன்படுத்திக்கலாம், வாசனைக்கு கூட பயன்படுத்துவாங்க. இது ஒரு சிட்ரிக் ஆசிட், அதில் உள்ள சிட்ரிக் ஆசிட அழுக்குகள் போவதற்கு பயன்படுத்துவாங்க. இதான எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற ஆற்றல். இப்படி நம்புனா ஷிர்க் வருமா? இது ஷிர்கா? இது இதை நான் நம்புறேன், எலுமிச்சம்பழத்தால ஜூஸ் போட முடியும், அது ஷிர்க்னு யாராவது சொல்ல முடியுமா? ஷிர்கா இல்லை, அதே எலுமிச்சம்பழம் தான். ஆனா அதுக்கு வேறொரு தன்மையை நான் கொடுக்கறேன். இந்த யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு சூப்பர் பவரை கொடுக்கறேன். அந்த எலுமிச்சம்பழம் முன்னாடி உருண்டு வருது, அதை மிதிச்சிட்டேன்னா ஆஹா, அவ்வளவுதான், முடிஞ்சி, எவனோ செய்வனை வச்சுட்டான், எனக்கு இந்த எலுமிச்சம்பழத்தால என்னுடைய வாழ்க்கை பாதிப்பாயிடுச்சு, எனக்கு வரக்கூடிய நன்மையெல்லாம் போயிடுச்சு, இப்படி நம்புறேன். இது ஷிர்கா? ஏன் அந்த ஆற்றல் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கா? இல்லை. அப்ப இல்லாத ஒரு ஆற்றலை, ஒரு சூப்பர் பவரை ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கின்ற பொழுது அது எங்க போய் சேர்த்துடுது? அல்லாஹோட போய் சேர்த்துடுது. அல்லாஹுடைய ஆற்றலோடு, அல்லாஹுடைய பண்போடு, அல்லாஹுடைய அதிகாரத்தோடு போய் சேர்த்துடுது. அப்ப அந்த ஷிர்க்ல நம்மளை போய் இது வீழ்த்திடுது. சரி, ஒரு மனிதன் இருக்கிறான். இப்ப நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? ஒருத்தர் அடிக்கிறான், முடியாதா? நான் வந்து ஒரு ஆளை அடிக்கிறேன், பாதிப்பு ஏற்படுத்திட்டேனா இல்லையா? அவரை கடுமையா திட்டேன், மனசளவுல அவர் நொந்து போயிட்டாரு, பாதிப்பு ஏற்படுத்திட்டேனா இல்லையா? ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டிட்டேன், பாதிப்பு ஏற்படுத்திட்டேனா இல்லையா? விஷம் வச்சிட்டேன், பாதிப்பு ஏற்படுத்திட்டேனா இல்லையா? இதுதான் மனிதனுக்கு உண்டான ஆற்றல். நான் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நான் முதல்ல என் இடத்திலிருந்து நவரணும். ஏன் இடத்திலிருந்து நகர்ந்து அவன் கிட்ட போய் அவனை தாக்கணும், அல்லது எதையாவது விட்டு எரியணும், அல்லது அவன் சாப்பாட்டுல விஷத்தை வைக்கணும், அல்லது அவனை போன் போயிட்டு நான் திட்டணும். இப்பதான் இப்படிதானே பாதிப்பு ஏற்படுத்த முடியும். இப்படி எந்த தொடர்பு இல்லை. நான் இங்க இருக்கிறேன், இப்படி கண்ணை மூடிட்டு மந்திரத்தை ஓதுறேன், மந்திரத்தை ஓதுன உடனே அங்க உள்ளவன்ற கை முடங்கிடும் அப்படின்னு நம்பினா இது மனிதனுக்கு உண்டான ஆற்றலா? இல்ல. அப்போ இல்லாத ஒரு ஆற்றலை, ஒரு சூப்பர் பவரை யாருக்கு கொடுக்கறோம்? மனிதனுக்கு கொடுக்கறோம். இந்த ஆற்றல் மனிதனுக்கு இருக்குதுன்னு எல்லாம் சொல்றானா? யதார்த்தத்தில் அந்த ஆற்றல் இருக்குதா? யதார்த்த ஆற்றலை தாண்டி எப்போதெல்லாம் படைப்பினத்திற்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு நம்புறோமோ, அங்கேதான் ஷிர்க் உருவாகிறது. ஒரு நாய் இருக்குது, நாய் துரத்துது, பயப்படுறோம் தப்பா? ஏன் தப்பில்லை? அது கடிக்கும், அதுக்கு வந்தாலும் ஆற்றல் அது. ஆனா ஒரு மனிதன் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், இத பயப்படுறோம், இது தப்பா? ஒரு மனிதன் வந்து சொல்றான், உன்னை என்ன பண்றேன் பாரு, உனக்கு சூனியம் வைக்கிறேன் பாரு, உனக்கு செய்வனை வைக்கிறேன் பாருங்கிறான், இது தப்பா? இது தப்பா? தப்பு இல்லையா? தப்பு, ஷிர்க் இது. ஏன் அந்த ஆற்றல் அவனுக்கு கிடையாது? அப்ப இல்லாத ஒரு ஆற்றலை, மனிதனுடைய யதார்த்தத்தை தாண்டி ஒரு சூப்பர் பவர் அங்க போய் கொடுக்கும் பொழுதுதான் ஷிர்க் அங்க உருவாகுது அப்படிங்கிறத நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இப்படிதான் ஷிர்க்க நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி இந்த அடிப்படைக்கு கீழே தான் சூனியமா இருக்கட்டும், தாயத்தா இருக்கணும். தாயத்துங்கிறது என்னங்க? அது கயிறு. கயிறால என்ன முடியும்? கயிறால என்ன முடியும்? கயிறுக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல் என்ன? கட்டலாம், கட்டி துணியை காயப்படலாம், சால்னா பாக்கெட்டை கட்டிக்கலாம். இதான கயிறால முடியும்.
இல்ல அந்த கயிறை வந்து என் கையில நான் கட்டிக்கிட்டேன்னா அந்த கயிறு என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கிடும். இந்த கயிறு, இந்த கயிறுக்கு அல்லாஹ் வந்து அந்த நன்மையை அந்த ஆற்றல் கொடுத்துருக்கானா? இல்ல. அப்ப அது ஷிர்க்கு. எந்த இடங்களில் எல்லாம் ஒரு சூப்பர் பவர் இல்லாத ஆற்றல் வருகிறதோ அங்கே ஷிர்க் உருவாகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டா எல்லா ஷிர்க்கையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சூனியமா இருக்கட்டும், தாயத்தா இருக்கட்டும், ஜோசியமா இருக்கட்டும், எல்லாமே இந்த அடிப்படைக்குள்ள வந்துடும். இந்த யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு சூப்பர் பவரை கொடுக்கும் பொழுது அங்க ஷிர்க் வந்துடுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உண்டான ஒரு சிம்பிளான விளக்கம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான விளக்கம் பார்த்தாச்சு. இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அப்படிங்கிற களிமா, இந்த களிமாவுக்குள்ள என்ன இருக்கு? தூதுத்துவ களிமால முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதர்னு தெரியும். ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தூதர்னா முதல்ல யாரு? அல்லாஹுடமிருந்து இருக்கக்கூடிய இறை செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் தான் யாரு? இறை தூதர். இவங்க தானே இறை தூதர். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹுடமிருந்து இருக்கக்கூடிய இறை தூதர். அப்ப இறை செய்தி அவர்களின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு எடுத்து சொல்லப்படுதுன்னா நாம பின்பற்றுவதற்கு தகுதியானவர் யார் மட்டும்தான்? ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஏன் ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்றுறோம்? அவங்களுக்கு மட்டும்தான் என்ன அருளப்படுது? இறை செய்தி அருளப்படுது. அப்ப இறை செய்தியை பின்பற்றுவதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நோக்கம். அது ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்படுவதினால் அவங்க என்ன பண்றோம்? நாம பின்பற்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்லி காட்டுறான், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அவனை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் உடன்பாடாகவும் சொல்றான், எதிர்மறையாகவும் சொல்றான். நீங்க பின்பற்ற வேண்டியது எது அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான், பின்பற்ற கூடாதது எது அதையும் சொல்றான். பின்பற்ற வேண்டியது மார்க்கமாக ஒன்று பின்பற்றணும்னா அது என்னதான் பின்பற்றணும்? மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ. நமக்கு அல்லாஹிடத்திலிருந்து எது அருளப்பட்டுச்சு? இறை செய்தி. இறை செய்தி வஹி செய்தி தான் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப அதை மாத்திரம் தான் பின்பற்றணும். வலா தத்தபிஉ மின் துனிஹி அவ்லியா, அவனை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், இவர் சொன்னதுமா இருக்கும், நபித்தோழர் சொன்னதுமா இருக்கும், இமாம்கள் சொன்னதுமா இருக்கும், தாபீன்கள் சொன்னதுமா இருக்கும், மதுஹபு சொல்லக்கூடியதுமா இருக்கும். இப்படி மார்க்க சட்ட இயற்றும் அதிகாரியாக மற்றவர்களை நீங்கள் ஏற்படுத்தி அவங்களை பின்பற்றாதீங்க. உங்களுக்கு மார்க்க சட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அதிகாரம் படைத்தவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். அவனை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இந்த வசனத்துல அழுத்தம் திருத்தமாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அம் லஹும் ஷுரகா உ ஷரஉ லஹும் மின தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காததை, அல்லாஹ் சொல்லாததை மார்க்கம் என்று சட்டம் இயற்றுகின்ற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? ஒருத்தவன் பின்பற்றார், மற்றவங்க சொன்னதும் மார்க்கம் தான், மற்றவங்க சொல்றதும் மார்க்கம் தான், இமாம்கள் சொல்றதும் மார்க்கம் தான் இப்படின்னு ஒருத்தர் பின்பற்றார். அவங்கள பார்த்து எப்படி அல்லாஹ் கேட்கிறான்னா, உங்களுக்கு இருக்கிறார்களா யாரு? சுரக்கா, இணை கடவுள்கள். என்னோடு சேர்த்து மத்தவந்த கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க கற்பனை செய்றீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்டு அந்த இணை கடவுள்களுடைய வேலையாக அவர்களுடைய நம்பிக்கையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன அவங்க நம்புறாங்க? ஷரஉலஹும் மின தீனி மாலம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாதத அல்லாஹ் உன்ன நமக்கு மார்க்கம்னு சொல்லிட்டு போயிட்டான். அல்லாஹ் நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டிய வசனம் என்ன? அல் யௌம அக்மல்துலக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பூரணப்படுத்திட்டேன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எது மார்க்கமாக இறைவன் நமக்கு வகுத்து தந்தானோ அதுதான் மறுமை நாள் வரை மார்க்கம். அதை பூரணப்படுத்திட்டான்னா அதுக்கப்புறம் யார் வந்து நுழைக்க முடியாது. இல்ல அல்லாஹ் இதை பத்தி பேசல, நான் சொல்றேன், அல்லாஹ் வந்து இதை பத்தி பேசல, அந்த இமாம் இதை பத்தி பேசியிருக்கிறாரு, அவர் அதுல நாம பின்பற்றணும். இப்படி நீங்கள் பின்பற்றினால் அவர்களை நீங்கள் இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டீர்கள். அல்லாஹ் சொல்றான் இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டீர்கள். என்ன அர்த்தம்? இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமான மார்க்கம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்துல ஒரு சட்டத்தை இயற்றுவதும் ஒரு சட்டத்தை நீக்குவதும் ஒன்றை ஹலால் என்று முடிவெடுப்பதும் ஒன்றை ஹராம் என்று முடிவெடுப்பதும் அதிகாரம் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வே நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இவங்க சொல்வது மார்க்கம்னா யாருடைய அதிகாரத்தில் நீ கை வைக்கிற?
அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கைக்கிற. அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, ஏன் அதிகாரத்துல கை வைக்கிற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா, அவங்க அவங்க சொல்றதை எல்லாம் மார்க்கம் நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா என்று இறைவன் கண்டித்து இந்த வசனத்துல நமக்கு சொல்றான். இன்னொன்னு பாருங்க, இந்த இது மாதிரி பின்பற்றுறாங்களே, இதுல முக்கியமாக இந்த சலஃபுகள் அப்படின்னா யாருன்னா, அதுல வந்து பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. ஒண்ணு, சஹாபாக்களை மட்டும் பின்பற்றுபவர்கள் சலஃபுகள், சஹாபாக்களையும் தாபியன்களையும் பின்பற்றுபவர்கள் சலஃபுகள். சஹாபாக்களையும் தாபியன்களையும் தபாத்தாபியன்களையும் இந்த மூன்று வகையான கூட்டத்தாரையும் பின்பற்றுபவர்கள் சலஃபுகள் என்று இப்படியான கருத்துக்கள் இருக்குது. சஹாபாக்கள், அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபியன்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தபாத்தாபியன்கள், இப்படியான இந்த மூன்று காலத்தவர்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்ல எல்லாம் மார்க்க சட்டங்களாக பின்பற்றுபவர்கள் தான் யாரு, சலஃபு கொள்கையினர் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நான் அல்லாஹ் அருளியதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு இவர்கள் சொல்வதும் மார்க்கம்தான் அப்படின்னு இவங்க வாதிடுறாங்கன்னா என்ன இவங்க சொல்ல வராங்க, அல்லாஹ் மார்க்கத்தை பூரணமாக்கல, அல்லாஹ் வந்து விட்டுட்டு போயிட்டான். அல்லாஹ் விட்டுட்டு போனதை யார் சொல்றா, இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த இமாம்கள் சொல்றாங்க, இந்த தாபியும் சொல்றாரு, இந்த தபா தாபி சொல்றாரு, இப்படியான நம்பிக்கையில் தான் இவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் என்ன பண்றாங்க, பின்பற்றுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு வாதம் வைப்பாங்க, நபித்தோழர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, நபித்தோழர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா, அவங்க தானே ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க, வஹியே நேரடியா பார்த்தவங்க யாரு, யாருடைய காலத்துல வஹி அருளப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வஹி அருளப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வோட இருந்தவங்க யாரு, சஹாபாக்கள். அப்ப வஹியை நேரடியாக கண்கூடாக பார்த்தவர்கள், வஹி அருளிய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்வது எப்படி தவறாக ஆகும், அதை எப்படி நீங்க வழிகேடுன்னு சொல்லலாம் இப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்த வசனமே இதுக்கான பதில் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள் இறைவனிடமிருந்து எது வகையாக அருளப்பட்டதோ அதை மட்டும் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னா, இதுல சஹாபாக்கள் மட்டும் இல்ல ரசூலுல்லாவும் அடங்குவாங்க, சஹாபாக்கள் மட்டும் அடங்க மாட்டாங்க, யார் அடங்குவா, ரசூலுல்லாவும் அடங்குவாங்க. இந்த அவுளியா பொறுப்புதாரிகள் மார்க்க சட்டம் இயற்றுபவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில ரசூலுல்லாவே அடங்குவாங்க, ரசூலுல்லாவே அதைத்தானே நமக்கு சொல்லித்தராங்க, அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதைத்தான் சொல்றான், ரசூலுல்லா சொன்னது எல்லாமே நாம மார்க்கம்னு பின்பற்றுறோமா, வஹீங்கிற அடிப்படையில சொன்னதை மார்க்கம்னு பின்பற்றுறோமா, வஹீங்கிற அடிப்படையில சொன்னதை மார்க்கம்னு பின்பற்றுறோம். ரசூலுல்லா வந்து சொன்னாங்க எனக்கு தேன் ஹராமு அப்படின்னு சொன்னாங்க, அதை பின்பற்றுறோமா, நம்ம தேனை ஹராமாக்கி யாரும் தேன் குடிக்கிறது இல்லையா, தேனை என்ன பண்றோம், குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம், அல்லாஹ் ஹலாலாக்கிட்டால் இமத்து ஹர்ரிமுமா ஹல்லல்லாஹுலக், நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குனது நீங்க எப்படி ஹராமாக்கலாம், இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கே கிடையாது, வஹியினுடைய நேரடி தொடர்புல இருந்தவங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹியை கேட்டவங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருமா, அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நேரடி வஹியினுடைய தொடர்புல, அல்லாஹ்வுடைய தொடர்புல இருந்தாங்களே, அவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது, அவங்களாக சுயமாக அவர்களாக தன்னுடைய கருத்தை சொன்னால் கூட அதுவே மார்க்கம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதை தெளிவுபடுத்துறாங்க, எல்லாரும் தெரிஞ்ச செய்திதான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வராங்க, பேரித்தம்பளை விவசாயம் அங்க நடக்குது, ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு புதுசு அப்பதான். அந்த விவசாய முறை எப்படி பண்றாங்கன்னா, ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்து சேர்க்கையின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த விவசாயிகள் சேர்த்து பண்றாங்க. இத ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே இதெல்லாம் எப்ப செய்றீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. போன உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, இது ஹராம் போல, மார்க்கத்துல இந்த விவசாய முறை தடுக்கப்பட்டுடுச்சு போல அப்படின்னு நினைச்சு அந்த விவசாய முறையை கைவிட்டுடுறாங்க. கைவிட்டா என்ன ஆகும், மகசூல் குறைஞ்சிடும், லாபம் கிடைக்காது, லாபம் ரொம்ப கம்மியாயிடுது. ரசூலுல்லாவே கேட்கிறாங்க, என்னப்பா இந்த வருஷம் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தானே இந்த விவசாய முறை வேணான்னு சொன்னீங்க, அதனாலதானே நாங்க விட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல தன்னுடைய நிலையை பத்தி தெளிவுபடுத்துறாங்க. பாருங்க, நான் ஒரு கருத்தை சொல்லுவேன்ப்பா, அந்த கருத்து அது என்னுடைய கருத்து, அது யாருடைய கருத்து, என்னுடைய கருத்து, அதை நான் என்னன்னு சொல்லல, மார்க்கமா சொல்லல, ஃபைன்னமா ஹுவ தன்,
அது என்னுடைய மனதில் பட்ட என்னுடைய சுய கருத்து. நான் மார்க்கமா உங்களுக்கு சொல்லல, இன்கான யுகுனி செய்யன், நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து உலக ரீதியான இந்த கருத்து நல்லதா இருந்தா அதை எடுத்துக்க. நானும் உங்களை மாதிரி மனிதன் தான், என்னுடைய மனசுல தோன்றதை நான் என்ன பண்றேன், ஏன் கருத்தா சொல்றேன், நான் மார்க் அடிப்படையில பேசல, நான் சொல்றது சரியாவும் இருக்கும் தப்பாவும் இருக்கும், ஆனா நான் அல்லாஹ்விடமிருந்து மார்க்கமாக வஹியினுடைய தொடர்பில் மார்க்க சட்டமாக ஒன்றை சொல்வேன் என்றால் அதுல அதை நீங்க கண்டிப்பா பின்பற்றணும், அதுல நான் பொய் சொல்ல மாட்டேன், அதுல தவறு வராது என்று நபிகள் நாயகமே வஹியினுடைய நேரடி தொடர்பில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தன்னுடைய இரண்டு நிலையை தெளிவுபடுத்துறாங்க. நான் மனிதன் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்வேன், அதெல்லாம் நீ எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா மார்க்கம்னு நான் சொல்றேன்ல, இறை தூதர்ங்கிற அடிப்படையில நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன்ல, அதை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக எடுத்து பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம்ல 4711 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து ரஹீனுடைய நேரடி தொடர்பில் இருந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விஷயத்துல இரண்டு நிலைகளை மார்க்கம் கடைபிடிக்கிறது, அவங்களாக ஒன்னு சொன்னாங்கன்னா அதை பின்பற்ற கூடாது, அதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலே அல்லாஹ் கடுமையாக ரசூலாவை கண்டிக்கிறான். இப்ப சஹாபாக்கள்லாம் எம்மாத்திரம் அவங்களை பின்பற்று, அவங்களை பின்பற்றுறது எப்படி அவசியமாக ஆகும், வஹீ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்தாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அனுமதி இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அனுமதி கிடையாது, ரசூலுல்லாஹ்வே வஹீனுடைய தொடர்பு இல்லாமல் பின்பற்ற கூடாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, வஹீயை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அந்த வஹீயின் தொடர்பில் நபிகள் நாயகம் எதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தினார்களோ, எதையெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்களோ, மார்க்கமாக எதை கட்டளையிட்டார்களோ, எதை தடுத்தார்களோ, அதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை தாண்டி நபிகள் நாயகம் உட்பட எந்த மனிதரின் சுய கருத்தும் மார்க்கமாக ஆகாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதியாக இருக்கிறது. சலஃபுகள் வைக்கக்கூடிய ஆதாரம், உமையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பதி மாத்த பையனகுள் ஹுதா, நேர்வழி தெளிவான பிறகு இந்த தூதருக்கு யார் முரண்படுகிறார்களோ, மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையை யார் பின்பற்றுகிறார்களோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவர் செல்லும் வழியிலேயே அவரை நாம் விட்டு விடுவோம், ஒன்னுஸ்லிஹி ஜஹன்னம், நரகில் அவரை கரிய செய்வோம், வசாஅத் மசீரா, அந்த நரகம் திரும்பும் இடத்திலே சேரும் இடத்திலே கெட்ட தங்குமிடமாக இருக்குதுன்னு அல்லாஹ் இந்த 4வது அத்தியாயம் 115வது வசனத்துல பேசுறான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன, தூதருக்கு முரண்படுகிறாரோ மூமீன்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையில செல்கிறாரோ. இப்ப இதை வச்சு எப்படி ஆதாரம் காட்டுவாங்க, மூமீன்களுடைய பாதை என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த மூமீன்கள் யாரு, சஹாபாக்கள். சும்மா மூமீன்களுடைய வழியை பின்பற்றுங்க நல்லா சொல்லல, மூமீன்களுடைய வழி எது அப்படிங்கறதையும் அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு சொல்லித்தரான். 24வது அத்தியாயம் 53வது வசனம், இன்னமா கான கவுலல் மூமினின், மூமீன்களுடைய கூற்று எப்படி இருக்கும் என்றால், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அவர்கள் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் முடிவு சொல்வதற்காக இறைவனை நோக்கியும் இறை தூதரை நோக்கியும் அழைக்கப்பட்டால் மூமின்களுடைய சொல் என்னவாக இருக்கும் என்றால், ஐ யகூலு சமிஅனா வதஅனா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுடைய வழியாக இருக்கும். ஃஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்களான மூமின்களுடைய வழி என்னன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பக்கம் போ, குரானுட போ, ரசூல்லா பக்கம் போ, ஹதீஸுக்கு போ அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, குரான் ஹதீஸ் போதும், குரான் ஹதீஸ நாங்க கேட்டோம், அந்த குரான் ஹதீஸுக்கு நாங்க என்ன பண்ணோம், கட்டுப்பட்டோம், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, இல்ல குரான் ஹதீஸ் மட்டும் போதாது, எங்களுக்கு நபித்தோழர்களுடைய வழியும் வேணும். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், இல்ல துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஸஹாபத்திஹி அப்படியா சொல்றான், அல்லாஹின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அவருடைய தோழர்களின் பக்கமும், அவள் அப்படி சொல்றானா, அல்லாஹ் யாருடைய வழியை சொல்றான், மூமின்களுடைய வழிங்கிறது அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துறான், மூமின்களுடைய வழி அல்லாஹின் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்கும், குரானை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், நபிகள் நாயகத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், நபிகள் நாயகத்தினுடைய சொல்
செயல் அங்கீகாரம் என்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஹதீஸ்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இதுதான் மூமின்களுடைய இந்த இரண்டு அடிப்படைகளை நோக்கி செல்வதாகத்தான் மூமின்களுடைய வழி இருக்குமே தவிர மூன்றாவது ஒரு அடிப்படையை இவர்கள் தேடி செல்ல மாட்டார்கள் என்று இந்த வசனம் மூமின்களுடைய வழி என்னங்கிறது தெளிவுபடுத்துகிறது. அப்ப மேல சொன்ன மூமின்களுடைய வழி என்ன, எதன் அடிப்படையில் நடக்கிறது? குர்ஆன் ஹதீஸில் செல்வதுதான் மூமின்களுடைய பாதை. அந்த மூமின்களுடைய பாதையான குர்ஆன் ஹதீஸில் செல்வதை பற்றி தான் மேலுள்ள அந்த 4:515 வசனம் பேசுதே தவிர, மூமின்களாக சேர்ந்து புதுசா உருவாக்கிக்கிட்டு, சஹாபாக்களா சேர்ந்து புதுசா உருவாக்கிட்டு, அல்லது மற்ற இமாம்களா சேர்ந்து புதுசா உருவாக்கின பாதையை பத்தி பேசல. மூமின்களுடைய பாதைன்னு அல்லாஹ் எந்த பாதையை வகுத்து தந்திருக்கிறானோ அந்த குர்ஆன் ஹதீஸ் பாதையை பற்றி தான் பேசுதுங்கிறத இந்த வசனம் நமக்கு விளக்குது. அதே கருத்துல பாருங்க 33:36 ஒமா காணலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா. எந்த ஒரு மூமினாக ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் அய்யகூனலஹுல் கியரா, அவர்களுக்கு சுய கருத்தை தெரிவிப்பது அதிகாரம் கிடையாது. மூமினான ஆணுடைய வழியும் மூமினானுடைய பெண்களுடைய வழியும் எப்படி, அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா, அல்லாஹ் ஒன்றை மார்க்கமாக்கி விட்டால், அல்லாஹுடைய தூதர் ஒன்றை மார்க்க சட்டம் என்று நமக்கு எடுத்து சொல்லிவிட்டால், அதிலே இல்ல இதை இப்படி இவருடைய கருத்து அடிப்படையில் நாம பின்பற்றலாம், இல்ல இந்த கருத்து அடிப்படையில் நாம எடுத்துக்கலாம் என்ற சுய கருத்துக்கு அங்க அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. எந்த வழியை தான் பின்பற்றணும், அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதில் எந்த சுய கருத்து சொல்வதற்கும் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுடைய வழி என்பதை இந்த வசனத்துல சொல்லிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுறா, உமை அசில்லாக வரசூலா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ ஃபக்கத் தல்ல தலாலன் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டுக்கு போயிட்டார். யாருடைய பாதைக்கு சென்றாதான் வழிகேடு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சாதான். இதுல அல்லாஹ் வந்து அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் இந்த மூணு பேருக்கு மாறு செஞ்சா நீ வழிகேட்டுல போயிட்ட அப்படியா சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறத மட்டும்தான் இறைவன் வழிகேடு என்பதை இந்த வசனத்துல தெளிவுபடுத்துகிறான். அப்ப சஹாபாக்களை நோக்கி செல்லக்கூடிய இந்த சலஃபு கொள்கை என்பது அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது மிகப்பெரிய தெளிவான வழிகேடு. அதை வந்து நாம வந்து ஒரு சாதாரணமா அணுகிறோம். நாம வந்து இப்ப கேள்வி கேட்டப்ப ஷிர்க்னா இது ஷிர்க், அது ஷிர்க், தர்கா வழிபாடு ஷிர்க், இது தாயத்து ஷிர்க், சூனிய ஷிர்க், இப்படி தெளிவா அடிச்சோம்ல, இது மாதிரியான நிலை இந்த சலஃபு கொள்கையில நம்ம இடத்துல இல்லாம இருக்கு. நம்மள பல பேர் அதை விளங்காம இருக்கிறோம். சலஃபு கொள்கை வழிகேடு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர அவன் என்ன வாதத்தை சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத முழுமையாக அறியாம இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையினை அல்லாஹ் எப்படி நமக்கு விளக்கினானோ அப்படித்தான் விளங்க வேண்டுமே தவிர அவர் விளங்கியபடி, இவர் விளங்கியபடி, சஹாபியின் வழிப்படி, தாபியினுடைய வழிப்படி, மதுஹபி இமாம்களுடைய வழியின்படி, முன்னோர்களுடைய வழியின்படி, அந்த அறிஞர் இப்படி சொன்னார், இந்த அறிஞர் இப்படி சொன்னார் என்றெல்லாம் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் எனக்கு என்ன சொல்லுகிறது, அது அந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி விளக்குகிறது என்கின்ற அடிப்படையில தான், வஹியின் அடிப்படையில நாம் நிற்கின்ற காலத்தில் தான் நாம் நேர்வழியில் பயணிக்க முடியும். அதிலே ஒரு சந்தேகத்தில் தெளிவு இல்லாமல் நாம் இருந்தோம்னா வழிகேடு எளிமையாக நம்மை வந்து பற்றி பிடித்துக் கொள்ளும். அது போன்ற சூழல் இனி ஒரு காலத்திலும் நம்ம இடத்துல ஏற்படக்கூடாது. ஷைத்தான் வழிகெடுக்காமல் நம்முடைய கொள்கையை தெளிவாக அறிந்த மக்களாக நாம் இருக்கணும். இந்த ஷிர்கை பற்றியும் வஹீதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை பற்றியும் அறியக்கூடிய மக்களாக அதன் வாய்ப்பை இறைவன் தருவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.